ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே டைமில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று. இந்த பொரியல் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து எண்ணெயிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் வந்து நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இது கூட நான் இப்போ வேக வச்சுருக்க வாழைத்தண்டு சேர்க்க போகிறேன். வாழைத்தண்டை நான் தனியாகவே தண்ணியில் வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழைத்தண்டு டைரெக்டாக இதில் போட்டும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்ச வாழைத்தண்டை தான் இதில் போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா பரட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இது கூட நம்ம ஃபைனலாக வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு செய்யணும், அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன். 1.5 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே காரமான பச்சை மிளகாய். அதுபோல் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு மிக்சியில் 1 ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபைனலாக இந்த வாழைத்தண்டு கூட நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து சும்மா ட்ரையாக தான் அரைச்சிருக்கேன், அதில் தண்ணி எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் போதும். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த வாழைத்தண்டு கூட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ தேங்காய் சேர்த்துட்ட அப்புறம் அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் கழித்து நீங்கள் இறக்கிடலாம். ஸோ வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயாச்சு. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே போல் ரொம்பவும் ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.